Hello everyone, welcome to Kittu's Craft, Crafting Your Curiosity. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஐஸ்டிக்கை வச்சு ரொம்பவே க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டுஸ் கிராஃப்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் இனி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டதும் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, தேவையான திங்ஸ் க்ளூ கன், ப்ரஷஸ், ஐஸ்டிக்ஸ், போஸ்டர் பெயிண்ட். இப்போது ஐஸ்டிக் வந்து ஒரு 10 ஐஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஸ்டிக் எடுத்து அதில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐஸ்டிக்லேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்னொரு ஐஸ்டிக்கில் க்ளூகன் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஐஸ்டிக்கில் டச் ஆகுற மாதிரி ஓட்டிக்கிடுங்க. இப்போது இன்னொரு ஐஸ்டிக் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேயும் கீழே உள்ளது டச் ஆகுற மாதிரி ஓட்டிக்கிடணும். இப்போது கோபால்ட் ப்ளூ வந்து நான் எடுத்திருக்கேன். ஒயிட் பெயிண்ட்டும் கோபால்ட் ப்ளூவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் ஷேட் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக இருந்தால் நமக்கு வந்து சீக்கிரமே அடிச்சிடலாம். அதனால தான் பெரிய ப்ரஷ்ஷாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹாஃபை வந்து ப்ளூ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலேயே நம்ம ஒயிட் அடித்தோன்னா கொஞ்சம் வந்து லைட் ப்ளூ மாதிரி வரும். இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா டபுள் ஷேட் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பென்சிலை வச்சு ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன். ட்ரீயும் ஒரு மூணும் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பிளாக் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கீழேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் பிளாக் கலர். அதுக்கு நான் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்து நம்ம மூணுக்கு கலர் பண்ணிக்கலாம். மூணு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ட்ரீ வந்து நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா டார்க் ஆயிரும். அதனால நான் லைட்டாகவே கொடுத்தேன். கீழேயும் ஒரு க்ரீன் கலர் கிராஸ் மாதிரி கொடுத்துருந்தேன்.
அதில் ஒரு ஆரோ மார்க்கு ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ கலர் பண்ணுறேன், ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் வந்து எதாவது கோட்ஸ் எழுதலாம். நான் வந்து நம்ம சேனலோட நம்ம கிராஃப்ட் சேனலோட நேம் எழுதுகிறேன், கிட்டூஸ் கிராஃப்ட்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக எழுதுறது ஸ்பேஸ் இல்லாததுனால கிட்டூஸ் கிராஃப்ட்னு மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ பேக் சைடில் வந்து டபுள் சைட் செலட்டை போட்டு வாலில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.